என்னுடைய உயிருக்கினிய உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஆகஸ்ட் 30ஆம் தேதி வழிந்து காணாமல் ஆக்கப்பட்டோருடைய நாள். ஐநா மனித உரிமை ஆணையம் இந்த நாளை காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான நாளாக அறிவித்திருக்கிறது. இறுதிக்கட்ட ஈழப்போரின் போது காணாமல் ஆக்கப்பட்டோரின் எண்ணிக்கை கணக்கில் அடங்காது. நாங்கள் ஒப்படைத்த குழந்தைகளின் எண்ணிக்கை மட்டுமே 59க்கு மேலே. 10,000 பேர் எமது மக்கள் சரணடைந்தார்கள். அவர்களுடைய நிலை என்ன, அவர்கள் இன்று என்ன ஆனார்கள் என்கிற கேள்விக்கு எவரிடத்திலும் பதில் இல்லை. இந்த நாட்டின் அதிபர், முன்னாள் அதிபர் சிறிசேனா, தற்போது அதிபராக தேர்வு செய்யப்பட்டு இன்று வேறு நாட்டில் தஞ்சமடைஞ்சிருக்கிற கோத்தபாய, அவர்களெல்லாம் இறந்து விட்டார்கள் என்ற வார்த்தையில் முடித்து விட்டார்கள். உலகெங்கும் இருக்கிற மானுட பற்றாளர்கள், மதிப்புமிக்க தலைவர்கள் யாருமே இது குறித்து பேசவில்லை. குறிப்பாக இந்திய பெருநாடு, தமிழர்களின் தாயகத்தை உள்ளடக்கிய இந்திய ஒன்றிய அரசு கூட இது குறித்து பேசவில்லை. இது வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய துயரம் என்பதை தாண்டி கொடுமை. காணாமல் போன எங்கள் பிள்ளைகளை, எங்கள் உறவுகளை கண்டுபிடித்து தாருங்கள், அவர்கள் எங்கு இருக்கிறார்கள் என்கிற செய்தியை கூறுங்கள் என்று எமது மக்கள் தொடர்ச்சியாக போராடி வருகிறார்கள். அவர்கள் உருவப்படம் பொறித்த பதாகைகளை ஏந்தி கொண்டு தொடர்ச்சியாக போராடி வருகிறார்கள். அது இன்றோட 2000 நாட்களை தொடுகிறது. ஒரு நீண்ட கண்ணீரும் வேதனையும் துயரமும் தோய்ந்த ஒரு போராட்டம். ஆனால் இந்த போராட்டத்திற்கு அருகில இருக்கிற பெரும் நாடுகள், உலக வல்லாதிக்க நாடுகள், போராடி விடுதலை பெற்ற புரட்சியால் பூத்த பூமிகள் எதுவுமே எங்களுக்கு ஏறெடுத்து பார்க்கவில்லை, செவிசாய்க்கவில்லை. அருகில் இருக்கிற இந்திய ஒன்றத்திற்கு ஒன்றியத்திற்குள் தங்களுக்கென்று ஒரு அதிகாரம் அரசு வச்சிருக்கிற தமிழ்நாடு கூட இதை பெரிய அளவிற்கு இதை ஏற்கவில்லை, பார்க்கவில்லை, கேட்கவில்லை என்பதுதான் அது நிகழ்கால உண்மை. எளிய பிள்ளைகள் நாங்கள் தொடர்ச்சியாக எமது மக்களின் உணர்வோடு இணைந்து பயணித்து கொண்டிருக்கிறோம். இந்த காணாமல் போனவர்களை கண்டு மீட்கிற இந்த பெரும் போராட்டத்தில், அதில் உலகெங்கும் பரவி வாழ்கிற என் உயிர் சொந்தங்கள், எனது அன்பு உறவுகள், போராடுகிற என் மக்களின் மனநிலையோடு உணர்வோடு இணைந்து ஒவ்வொரு நாளும் அதே உணர்வோடு நாங்கள் பயணிக்கிறோம். குறிப்பாக இந்த ஆகஸ்ட் 30ஆம் நாள் ஒரு பேரெழுச்சியாக இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறோம். அது எந்த வடிவத்திலும் இருக்கலாம், எழுத்தாக, பேச்சாக, பாட்டாக, கட்டுரையாக, அல்லது களத்தில் இறங்கி கூடி போராடுவது, அது எந்த வடிவத்தில் வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் அந்த போராட்டத்தை தொடர்ந்து நாங்கள் முன்னெடுத்து வருகிறோம். உலக மானுட சமூகம் எங்கள் குரல்களை செவி மூலமாக கேட்காமல் இதயக்கதவுகளை திறந்து வைத்து கேட்க வேண்டும். அப்போதுதான் எங்களுடைய வலியும் வேதனையும் துயரமும், தொடர்ச்சியாக நாங்கள் தூக்கி சுமக்கிற இந்த துன்பமும் அவர்களுக்கு தெரிய வரும். அதனால் அது எமது மக்கள் கதறி எழுது சிந்துகிற கண்ணீரை எங்கள் கைகளில் ஏந்த முடியுமே ஒழிய, எங்கள் விரல்களால் அவர்கள் விழிநீரை துடைக்க முடியுதே ஒழிய, அவர்கள் இதயத்துக்குள் சுமக்கிற இந்த துயரத்தை துடைக்க முடியவில்லை, வேதனையை வடிக்க முடியவில்லை. அந்த சூழலில் எனது அன்பு மக்கள், எனது அருமை உறவுகள், என்னினும் இளைய என் தம்பி தங்கைகள், இந்த உணர்வு நிலை நீர்த்து போகாமல், மங்கி போகாமல், மறைந்து போகாமல் பாதுகாத்து பெருந்துயரை சுமக்கிற நம் இனத்திற்கு ஒரு
விடிவு ஒரு முடிவு வருவதற்கு நாம் எல்லாம் பெரும்பாடு ஆற்ற வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். ஆகஸ்ட் 30 காணாமல் போனவர்களுக்கான நாளிலே கண்ணீரோடும் கவலையோடும் தங்கள் உறவுகளை தேடித்தாருங்கள் என்று போராடுகிற எமது மக்களின் உணர்வோடு நாங்களும் இணைந்து அவர்கள் போராட்டத்தில் பங்கேற்கிறோம் என்பதை நான் இதன் மூலம் தெரிவிக்கிறேன். நம்பிக்கையோடும் உறுதியோடும் நாம் தொடர்ந்து போராடுவோம். நன்றி, வணக்கம்.